அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் பணி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராம உதவியாளர் ரிசல்ட் எப்பொழுது வரும். ஸோ ஒரு 10 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. தேர்வானவர்களின் அந்த செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்கப்படும், எப்பொழுது அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் என்பது குறித்த அப்டேட் எல்லாமே கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன காரணத்துக்காக வந்துட்டு இந்த ரிசல்ட் ஒத்தி வச்சாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே தெரியும். சில முறைகேடு புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 100% மெரிட் அடிப்படையில், அதாவது சரியான நபர்களை நேர்மையான முறையில் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுகள் வந்திருக்கிறதுனால வந்து அந்த உத்தரவுகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையில் வந்து உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் மூலமாக இதற்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற வெப்சைட்டை பார்த்துட்ருக்கீங்க. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமோ நீங்கள் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளிக் பண்ணி அந்த மாவட்டத்துடைய வெப்சைட்டு போயிடலாம். அதிலேருந்து நேரடியாக உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரிசல்ட் அப்டேட் மற்றும் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி 10 மாவட்டத்துக்கு வெளியிட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதையும் வந்து ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு சரியான பட்டியல் வெளியிட சொல்லியும் உத்தரவுகள் வந்திருக்கு. ஸோ அது வந்து மாவட்ட கலெக்டர் வந்து உத்தரவுகளை வந்து இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட் எல்லாமே இந்த வார இறுதிக்குள்ளார வரப்போகுது. ஸோ 1 டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு கிடைச்சிட தகவல் அடிப்படையில் இந்த வார இறுதிக்குள்ளார ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும் சரிங்களா. ஸோ கரெக்ஷன் செய்யப்பட்ட லிஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே தேர்வு எழுதிட்டீங்க, உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதற்கான பட்டியல் வந்து தயார் நிலையில் இருந்தது. ஸோ அதில் முறைகேடு புகாரை தொடர்ந்து அது சரி பண்ணிவிட்டு இந்த வார இறுதிக்குள்ளே அப்டேஷன் கிடச்சிடும். ஸோ தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, நீங்கள் வந்து ரொம்பவே டைம் எடுக்காது, இந்த வார இறுதிக்குள்ளே வந்துடும். வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், இந்த வார இறுதிக்குள்ளே. இன்று மாலை நமக்கு இந்த பணி இந்த ரிசல்ட் குறித்த முக்கியமான அப்டேட், நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து முக்கியமான ஒரு இடத்துலேருந்து அப்டேட் கேட்டிருக்கேன். ஸோ அந்த அப்டேட் இன்று மாலை கிடச்சிடும். கிடச்ச உடனே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த தெளிவான அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.